അഗ്നിയിറങ്ങട്ടും ബലമായിറങ്ങട്ടും അഗ്നിയിറങ്ങട്ടും ബലമായിറങ്ങട്ടും ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பு ஜெயம் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷ ஐக்கிய ஜெப வீட்டின் மூலமாக பரலோக சந்தோஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷித்த விதமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். யூதாவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்பதாக உள்ள ஒரே அதிகாரம் உள்ள ஒரு விசேஷமான ஒரு புஸ்தகம் யூதாவின் புஸ்தகம். மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். அதில் அநேக வெளிப்பாடுகள் நிறைந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அங்கே யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கவனிப்பீர்களேயானால், ஒரே அதிகாரம் உள்ள இந்த புஸ்தகத்தில் 20 வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. நீங்களோ பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, இரண்டாவதாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, மூன்றாவது தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு, நான்காவது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள், பெற காத்திருங்கள். நான்கு காரியத்தை யூதா மிகவும் முக்கியப்படுத்துகிறார். ஒன்று, பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தை உங்களை விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, தேவனுடைய அன்பில உங்களை காத்துக்கொள்ளுங்க. நான்காவது, இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்துருங்க என்று நான்கு காரியத்தை அவர் அழுத்தமாய் சொல்கிறார். அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் கவனித்து பார்ப்பீர்களேயானால் ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றாருன்னு கவனிச்சிங்கன்னா, 17 வசனத்தை பார்ப்பீர்களேயானால், பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். துன்மார்க்கமான இச்சைகளின்படி தோன்றுகிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. கடைசி காலத்துல பிசாசானவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை ஜனங்களுக்குள்ளே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்கிறவர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை கொண்டு வருவான் மிகப்பெரிய தந்திரத்தை கொண்டு வருவான். அது என்னவென்றால், மிகப்பெரிய தந்திரம், தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படியே, துன்மார்க்கமான இச்சைகளை தேடி ஓட மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாகவே சேர்த்து கொள்வார்கள். துன்மார்க்கமான இச்சைகளின்படி தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கமான இச்சைகளின்படியே தோன்றுகிறவங்க, இதனால் அவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை தாறுமாறாக்குவதற்கு, தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். தந்திரம் எப்படி வேண்டுமானாலும் வரும். இன்னைக்கு நவீன யுக்தியாக இன்றைக்கு செல்போன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரேயர், ஆன்லைனில் ஸ்டடீஸு, ஆன்லைனில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு, என் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ஆன்லைனில் ஜாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எந்த பொருளும் எந்த காரியமும் நாம் பயன்படுத்துவதற்காகத்தானே தவிர அது நம்மை பயன்படுத்துவதற்காக அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், எந்த காரியமும் நாம் அதை பயன்படுத்துவதற்காகத்தான் இருக்க வேண்டும். அது நம்மை பயன்படுத்துவதற்காக ஒரு போதும் ஒரு நாளும் இருந்துவிடவே கூடாது. அது நம்மை பயன்படுத்துவதற்காக இருக்குமையானால் அது தேவனால் உண்டானதல்ல, அது பிசாசினால் உண்டானது. பிசாசினால் உண்டானது, பிசாசினால் உண்டானது. இன்றைக்கு நவீன யுக்திகளை பிசாசு தந்திரமாய் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே, சின்ன பிள்ளைகளுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, இன்னைக்கு அநேகருக்குள்ளே நவீன யுக்தி, நவீன யுக்தி என்று சொல்லி பல விதத்தில் தந்திரமாக யூஸ் பண்ணிவிட்டான். இதை தேடிதான் ஜனங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, இதை தான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தந்திரம், துன்மார்க்கமான இச்சை, தங்களுக்கு துன்மார்க்கமான இச்சை. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைக்கப்படும், சீரழிந்து விடும். பரிசுத்தம்லாம் என்ன விலைன்னு கேட்கிற காலம் வரும். அநேகருடைய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரம் மாறிவிடுவார்கள், ஆவிலாதவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. இதுக்கெல்லாம் வழியையும் காட்டுறாரு யூதா, நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உறுதிப்படுத்தி கொண்டு உங்க விசுவாசத்தை, பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நீங்க உறுதியா இருக்கும்படி விரும்புகிறேன். உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல விசுவாசம் மாறுதா? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கொடுக்கலன்னா ஆத்திரம் வருதா? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டீங்களா? எப்படி உறுதிப்படுத்த முடியும்? வேத வசனத்தின் மூலமாக தான் உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியும். வேத வசனத்தை தவிர நான் இந்த கனவு கண்டேன், இந்த சொப்பனம் பார்த்தேன், இந்த தரிசனம் பார்த்தேன், இதையே கொண்டு வந்து உங்க விசுவாசத்தோட நீங்க இணைக்கவே முடியாது. வேத வசனம்தான் விசுவாசத்தை தூண்டுகிற ஆயுதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வசனம்தான் விசுவாசம், விசுவாசம்தான் வசனம். இதை விட்டுவிட்டு நவீன யுக்தியா பிசாசு கொண்டு வர்ற தந்திரத்துக்கு, இந்த கனவு கண்டேன், இந்த சொப்பனை கண்டேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு சொல்லி நயவஞ்சகமாய் பேசுகிற காரியங்களுக்கு செவி சாய்க்காதே தேவ பிள்ளையே. இயேசு கிறிஸ்துவையே மயக்க நினைச்சவன் பிசாசு, தந்திரமா பயன்படுத்த பார்த்தவன். நீ எல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பார். உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இரண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப இந்த நான்கு விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த கடைசி காலத்துல. ஒன்று, உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதில் தினமும் ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண பார்க்கணும். ஜெபம் பண்றீங்க, ஆனா அனாயிங்ல ஜெபம் பண்றோமா? அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்றோமா? பரிசுத்தாவில நிறைஞ்சு நாம ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவில நிறைஞ்சு நாம ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 19 அதிகாரத்துல முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது எபேசு சபை மக்களை கேட்கிறாரு, பரிசுத்தாவியை பெற்றீங்களா? பரிசுத்தாவியை பெற்றீங்களா? பரிசுத்தாவினா என்னன்னே தெரியலன்றாங்க விசுவாசிங்க. அங்க பரிசுத்தாவில நிறைந்து ஜெபிக்காத ஒரு ஜெபம் எப்படி ஒரு பலனான ஒரு ஜெபமா இருக்கும்? பரிசுத்தாவிக்குள்ள நீ
ஜெபம் பண்ணாதான் இந்த கடைசி காலத்துல வைராக்கியமாய் கர்த்தருக்கு என்று வாழ முடியும், வைராக்கியமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும், பரிசுத்தாவிலே நிறைஞ்சு நாம நிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவிக்குள்ள நிறைஞ்சு நாம ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவியானவரே என் மேல வந்து இறங்குவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவிக்குள்ள நிறைஞ்சு ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லட்டுங்களா? சாதாரணமா ஜெபம் பண்ற ஜெபம் இந்த மூளை யோசித்து சிந்திச்சு சிந்திச்சு ஜெபம் பண்ணும். இந்த தேவை, அரிசி வேணும், பருப்பு வேணும் ஆண்டவரே, என் இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, நாளைக்கு இந்த இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் யோசித்து யோசித்து ஜெபம் பண்றோம். இது சொந்த முயற்சிகளோடு சிந்தித்து ஜெபிக்கிற ஜெபம், இது சாதாரண ஜெபம். ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுங்களா? அனாயிண்டிங். இந்த மூளை வேலை செய்யாது, தானாகவே அந்நிய பாஷைகளை பேசி தானாகவே அபிஷேகத்துல நிறைஞ்சி, அது பாத்தீங்கன்னா உங்களே அறியாமலே உங்களுக்கு தேவையான சத்துவத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு 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 பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் பரிசுத்தாவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம். அந்த சத்துவத்தை பெற்று ஜெபம் பண்ணிட்டோமா? வெறும் கிறிஸ்தவர்களா நீங்க இருந்தா மாத்திரம் போதாது, உங்க பேரு கிறிஸ்தவங்களா இருந்தா மாத்திரம் போதாது. முன்பெல்லாம் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா கல்லறை கிடைக்கணும். இந்த காலகட்டத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கல்லறை கூட உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. தோத்திரம். கிறிஸ்தவனா இருந்தா கல்லறை கிடைக்கணும், முன்பெல்லாம் பிரசங்கித்திருந்தோம் கல்லறை தான் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காதுன்னு. இப்போ காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? கல்லறையும் கிடைக்காது, பரலோகமும் கிடைக்காது. வெறும் கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி ஆத்துமா பாரத்தோடு ஜெபிச்சு குடும்பத்துக்காக ஜெபிச்சு உண்மை உத்தவமாய் கர்த்தருக்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உனக்கு சகாயம் செய்வா. பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் இந்த கடைசி காலத்துல வருகிற சத்ரு எய்கிற பொல்லாங்க எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அழிக்கக்கூடிய பலனை சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது சொல்றாரு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவ அன்புல காத்துக்கொள்ளுங்க. கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் உங்களை கோபப்படுத்துற ஆவிகள் கூடவே வரும், டென்ஷன் ஆக்குற ஆவிகள் வரும், கதவை சாத்திரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா கூட போன் மூலமா வரும். தேவ அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க. சாந்தமா இருங்க, தேவ அன்புக்குள்ள நிலைச்சிருங்க. தேவ அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்றதுல ரொம்ப உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்க. நான்காவது, தேவனுடைய இரக்கத்தை பெற காத்துருங்க. எந்த மனுஷனுடைய இரக்கமோ தயவோ, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இத்தனை வருஷம் சீனியாரிட்டி, நான் இப்படிலாம் இருக்கிறேன், அவங்க இரக்கம் பாராட்டுவாங்க. அந்த இரக்கங்களை விட கர்த்தருடைய இரக்கம் உன்னதமானது. எகிப்தினுடைய சிறையில் இருந்த யோசேப்புக்கு கிடைச்ச இரக்கம் அது. யோசேப்புக்கு கிடைச்ச இறக்கம், யூத குல பெண்ணாகி இருந்த எஸ்தருக்கு கிடைச்ச இறக்கம் தேவ இறக்கம், ஆடு மேய்ச்ச தாவீதுக்கு கிடைச்ச இறக்கம் தேவனுடைய இறக்கம். எப்படிப்பட்டது தெரியுங்களா? அவனை அரசனாய் மாற்றியது தாவீதை. யூத குல பெண்ண, அடிமை பெண்ண, சாதாரண பெண்ணை ராஜாத்தியாய் மாற்றியது தேவ இறக்கம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு எகிப்தின் அதிபதியாய் மாற்றியது தேவ இறக்கம். கடைசி காலத்தில் தங்களுக்கு வேண்டிய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரன் தோன்றுவார்கள். அன்னைக்கு சொன்னார் தோன்றுவான், இன்னைக்கு தோன்றிவிட்டான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா இருப்போம். ஜோமனுமா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, யூதாவின் மூலமாக பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நிக்கணும் என்று தெளிவாய் பேசியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நான்கு காரியங்கள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவ சமுதாயத்தை நடத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும், பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணட்டும், தேவ அன்புல காத்துக்கொள்ளட்டும், தேவனுடைய இரக்கத்தை பெற காத்துக்கொள்ளட்டும். அவர்களோடு உடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உடைய வார்த்தை வெளிப்படட்டும், மகிமையானதை செய்து நீ நடத்துங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
ஆமென் ஆமென். என கண்பானவர்களே, இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார், ஆவியானவர் இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. கீழ் வருகிற தொலைபேசி எண்ணிலே, அது மாத்திரமல்ல ஜெயம் டிவி என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நிறுவனத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. மாதம் மாதம் லட்சங்கள் தேவை. நீங்கள் நிச்சயமாய் உங்கள் ஆவியில் ஏவப்படுகிற நன்மைகளை செய்யுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். அக்னி தேவாக்னி, அக்னி வல்லமையின் அக்னி. அக்னி தேவாக்னி, அக்னி வல்லமையின் அக்னி.